உள்ளக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்கு, அது எப்படியோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு அப்படியோ அந்த ஸ்டோரியா தான் நம்ம வந்து இந்த இதுல பாக்க போறோம், வீடியோல பாக்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நீ பரபரப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோட படத்தோட மூவியோட ஸ்டோரி வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சர்க்கார் சர்க்கார் இந்த மூவி பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வரும் சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி இருக்கும் போல. ஏன் ஸ்ரீநாத் அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டேரக்டர் யார் ஸ்ரீநாத்? இந்த டேரக்டர் பாத்தீங்கன்னா கத்தி படம் வந்து என்ன டேரக்ட் பண்ணிருக்காரு விஜய் வச்சு. அது இதே விஜய் வச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா முருகதாஸ். அப்புறம் ஹீரோ உங்களுக்கு எல்லாருமே விஜய். அப்புறம் ஹீரோயின் யாருன்னு கீர்த்தி சுரேஷ். ஏன்னா பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பைரவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் வந்து கீர்த்தி சுரேஷும் இவரும் சேர்ந்தா ஓரளவுக்கு நல்லாவே படம் போகுது. ஏன் ஸ்ரீநாத் அதிகமா போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க கிட்டு கிடையாது. ஓகே, சர்க்காரோட ஸ்டோரி வந்து லீக்கா இருக்கு. அது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி அரசியல் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பமா விஜய் எப்பமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. விஜய் வந்து பணக்காரா என்னன்னு தெரியல, ஆனா பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிறாரு. விஜய் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா, அப்ப வந்து ஓட்டுரிமை வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டே வந்து அங்கிருந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவாரு. அதே மாதிரி இந்த டைம் வந்து இந்தியாவுக்கு வராரு, ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிளைட் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபிளைட் மிஸ் ஆனது வேற ஃபிளைட் ஏறி வராரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டை வந்து வேறு யாரோ வந்து போட்டிருக்காங்க, கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ள ஓட்டை வந்து நாட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி எதிர்த்து இந்த படத்துல வந்து ஒரு புரட்சியை வந்து உருவாக்கிக்கிறாங்கன்னு சொன்னா அது மாதிரி ஸ்டோரி வந்து லீக்காக இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. சர்க்காரின் நேம் பாத்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் அரசியல் இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அரசியல் இருக்கும்போது படம் வந்து கொஞ்சம் விருப்பா இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து ஒரு அரசியல் சீசன், சோ அரசியல் படம் தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நல்லா ஓட போகுது. ஏன் ஸ்ரீநாத் அதே பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் பரிதாபங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நெரிசல் ஒரு அரசியல் கலந்த படம், அது பாத்தீங்கன்னா சம ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மெர்சல விட பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் அரசியல் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்க போகுது. ஏன்னா பாலிடிக்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் எதிர்த்துதான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இருக்க போகுது. ஏன் ஸ்ரீநாத்? ஆமா, பாலிடிக்ஸ் எதிர்த்துதான் இந்த படம் வந்து இருக்க போகுது. எப்படியோ ஸ்டோரி வந்து லீக் ஆயிடுச்சு, இது உண்மையா என்னன்னு வந்து படம் ரிலீஸ் ஆகுது தெரியும். அதாவது தீபாவளிக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதே தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா மெர்சல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பெரிய வெற்றிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா வந்து யார் யாராவது தியேட்டருக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்க்க போறீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம என்ன டெவலப் பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன வீடியோ போடணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணால் தப்புன்னு நினைக்கிறீங்க. என்ன எங்கிட்ட என்ன குறைஞ்சு சொல்லி டிஸ்லைக் போடுங்க. வேற அவ்வளோதான் வீடியோவில். இந்த வீடியோ எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி.